ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷின்ஹனி யட்சினி, அதாவது ஷின்ஹனி யட்சினி எப்படி வசியம் பண்ணுறது, அதாவது ஒரே நாளில் இந்த யட்சினியை எப்படி வசியம் பண்ணுறதுங்கிற முறையை பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இனி அடுத்தடுத்து போடக்கூடிய அதி அற்புத தகவல்கள் கொண்ட வீடியோக்கள், ஆன்மீகம், மாந்திரீகம், தாந்திரிகம், ஜோதிடம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரியா நண்பர்களே? சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஷின்ஹனி யட்சினி, இது என்னென்னா ஒரு யட்சினி தேவதை வகைகளில் இதுவும் வந்து ஒரு வகையை சார்ந்தது. மிகவும் பேரழகு கொண்ட தேவதை இது, சரிங்களா? பேரழகு கொண்ட ஒரு யட்சினி தேவதை இது. இதை சித்தி பண்ணணும் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாத ஒரு திடகார்த்தமான ஒரு மனநிலை இருக்கணும், சரிங்களா? ஏன்னா இந்த தேவதை வந்து முதல்ல உங்களுக்கு பிரசன்னமாகி தான், அதுக்கப்புறம்தான் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இதுக்குள்ளே வந்து அது இறங்கும், சரிங்களா? அப்படி அது பிரசன்னமாகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மனநிலை வந்துட்டு ஒரே இதில் இருக்கணும், சரிங்களா? ஒரு சின்ன ஒரு சஞ்சலபம் கூட ஏற்பட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு அழகு பொருந்திய ஒரு தேவதையாக இருக்கும், சரிங்களா? சரி, இந்த தேவதையை எப்படி ஒரே நாளில் வசியம் பண்ணுறது அப்படிங்கிற முறையை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஏன்னா இந்த மாதிரி யட்சினி, அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மூன்றாம் பிறை, அதாவது அமாவாசை முடிந்து வளர விரையில் வரக்கூடிய மூன்றாம் பிறை நாள் வந்துட்டு மிகவும் அதி அற்புத வாய்ந்த நாள், சரிங்களா? நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கிறேன் பழைய வீடியோவில். இந்த மூன்றாம் பிறம் நாள், இந்த மூன்றாம் பிறை நாள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள் கூட நம்ம சொல்லலாம். இந்த நாளில் வந்துட்டு நிறையா வேலைகள் வந்து செய்யலாம். இது வந்து இந்த அனுபவத்தில் இருக்கிற மாந்திரியர்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவனுடைய தலையில் இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா இடங்களில் வந்துட்டு இந்த மூன்றாம் பிறையை தான் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அது நிறையா பேருக்கு தெரியறதில்ல, சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாள் வந்துட்டு ரொம்ப ஒரு அதி அற்புதம் வாய்ந்த நாள், இந்த மூன்றாம் பிறை நாளுங்கிறது, சரிங்களா? இந்த தெய்வ தேவதைகளை வந்து உபாசனை பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சூப்பரான நாள் இது, சரிங்களா? என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜை வந்து ஒரு நடுநிசையில் தான் பண்ணணும், தனி அறையில் தான் பண்ணணும், சரிங்களா? அதாவது வந்து புலங்கிட்டு இருக்கிற வீட்டில் இதை நீங்கள் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு அறை, ஒரு சாலையும் கூட நீங்கள் சாலையாக இருந்தாலும் பரவாயில்ல தான், ஆனால் வந்து தனி அறையாக இருக்கணும், சரிங்களா? ஏன்னா இந்த தேவதை வந்து ஒரு சுத்தமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த தேவதை பிரசன்னமாகும். சும்மா வந்துட்டு இந்த கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது, அந்த வாசங்கள்லாம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து இந்த தேவதை வந்து அவ்வளோ எளிதில் பிரசன்னமாகாது. அதனால தான் சொல்கிறது, ஒரு சுத்தமான தனி அறையில், சரிங்களா? என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கோமியமெல்லாம் தெளித்து விட்டுட்டு நல்லா வாசனை திரவியங்கள்லாம், நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மூன்றாம் பை நாளில் வந்து காலையிலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த மூலிகைகள், அதாவது வெள்ளை இருக்கலன் வேர், செம்பருத்தி வேர், செவ்வகத்தி வேர், சரிங்களா? இந்த மூன்று செடியினுடைய வேர்களை வந்து முறையாக வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சாபம் போக்கி, கண்ணினூல் காப்பு கட்டி சாபம் போக்கி, தூப தீபங்கள்லாம் காட்டி முறையாக வந்துட்டு அதுக்கு வந்து படைகளெல்லாம் வச்சு சாபம் போக்கிக்கணும், சரிங்களா? சாபம் போக்கி எடுத்துகிட்டு வந்துடும். நான் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி தான், என்னென்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி இந்த மூலிகைகள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துடணும்,
ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாமே சூரியனுடைய கதிர்வீச்சுகளை வந்து இழுத்துக்கும், சரிங்களா? அதனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதனுடைய வடக்கு வேர் கனிமல் காப்பு கட்டி இதனுடைய வடக்கு வேரை வந்து உலோக ஆயுதங்கள் படாமல் வடக்கு வேரை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முறையாக வந்து இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பன்னீர்லையோ இல்லை பால்லையோ வந்துட்டு ஊற வச்சிடணும், சரிங்களா? வெயில் படக்கூடாது, நிழலில் வச்சிடணும் அதை, சரிங்களா? ஒரு மண் சட்டியில் வந்து பன்னீரோ இல்லை பாலோ போட்டு ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மூணு வேர்களையும் உள்ளே வச்சு ஒரு வெள்ளி கம்பி, சரிங்களா, ஒரு வெள்ளி கம்பியில் வந்து நல்லா சுற்றிக்கணும். இந்த மூணு வேரையும் நல்லா சுற்றி அதை வந்து இந்த பால்லையோ பன்னீர்லையோ போட்டு உள்ளே போட்டு வச்சிடணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மூன்றாம் பிரை நாள் அன்றைக்கி நைட் நேரத்தில் நல்லா அந்த ரூமில் வந்து நல்லா வாசனை திரவியங்கள் நல்லா வாசனையாக இருக்கணும், கமகமகமும் நல்லா வாசனையாக இருக்கணும். வாசனை திரவியங்கள்லாம் நல்லா தெளித்து விட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து மஞ்சக்கிழங்கு இருக்கும் இல்லைங்களா, மஞ்சக்கிழங்கு, சரிங்களா, நல்லா ஓரளவு நல்லா பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி மஞ்சக்கிழங்கு, முடிஞ்சால் நீங்களே வந்துட்டு அது அதையும் சாபம் போக்கி நீங்களே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? வெளியே வாங்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு பெரிய சைஸில் இருக்கிற மஞ்சக்கிழங்கு என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் வந்து பெண் உருவம் செய்யணும், சரிங்களா? பெண் உருவம் தான் செய்யணும். அதுக்கும் வந்து உலோக ஆயுதங்கள் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? பெண் உருவம் செஞ்சு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய வயிற்று பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதாவது வந்துட்டு அதனுடைய அந்த வயிற்றுக்கும் மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா கீறி விட்டு, இந்த நீங்கள் மூணு பேரையும் வெள்ளிக்கம்பி சுற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, இதை எடுத்து அதுக்குள்ளே வச்சு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா சுத்தமான கஸ்தூரி மஞ்சளை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி கலக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா மெழுகு மாதிரி அதை நல்லா தடவையாக அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு முறையாக வந்துட்டு அதுக்கு எந்த அளவுக்கு ஜோடனைகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜோடனைகள் செஞ்சுக்கலாம், சரிங்களா? ஜோடனைகளாக செஞ்சு நல்லா காதோல கருகம் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே பூராமே செஞ்சுட்டு அதுக்கு முறையாக வந்துட்டு படையல் வச்சிடணும், சரிங்களா? படையல் வச்சுட்டு நீங்கள் வந்து வடக்கு முகமாக அமர்ந்திருக்கணும், இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி அமர்ந்துட்டு இதையே வந்துட்டு வடக்கு முகமாக பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு முறையாக வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம், சரிங்களா, இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க ஆரம்பிக்கணும். என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் பட் பட் ஷீம் 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 ஷிம் ஹனி பட் ஸ்வாக, சரிங்களா? இந்த மந்திரத்தை ஒரு ஒரு 1800, சரிங்களா, அதாவது வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிக்கணும், சரிங்களா? காராம்பூசு நெய்யில் வந்துட்டு ஒரே ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றிக்கணும். அதுக்கு முறையாக வந்துட்டு படையலெல்லாம் வச்சுக்கணும். படையெல்லாம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா? இந்த மந்திரத்தை, அதாவது நான் எனக்குமே சொல்லியிருக்கிறேன், மந்திரங்கள் உச்சரிக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய மனமானது ஒரே நிலையில் இருக்கணும், சரிங்களா? மனசை வந்து என்றைக்குமே வந்துட்டு அலைபாய விடக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு இந்த மின் விளக்குகள் எதுவுமே வந்துட்டு அந்த அறையில் இருக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு அந்த மண் தெய்வத்தினுடைய ஒளி மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா? என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மந்திரம் உச்சடிக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்கு ஒளியிலிருந்து இந்த சின்னகனி யட்சினி தேவியானது வந்துட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தேவதை வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிரசன்னமாகும். ரொம்ப ஒரு பெரிய, அதாவது வந்துட்டு ஒரு 6 அடி உயரத்துக்கு அது நல்லா பிரசன்னமாகி அது அப்படியே வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பிரசன்னமாகிற நேரத்தில் வந்து உங்களுடைய மனசு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் சொல்கிற மாதிரி மனம் சஞ்சலப்பட்டிருக்க கூடாது. சஞ்சலம் பற்றுச்சு அப்படின்னாலே அது பல சிக்கல்களை கொண்டுட்டு போய் விட்டுரும், சரிங்களா? மனசு மட்டும் என்றைக்குமே சஞ்சலப்பட விடக்கூடாது, சரிங்களா? இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த மஞ்சள் பாவையை வந்து நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு கீழே வந்து முறையாக வந்து சாம்பல் வந்து வச்சுருக்கணும், சரிங்களா? என்ன சாம்பல்னு கேட்டிங்கன்னா, கன்னிப்பெண் பிரேதத்தினுடைய சாம்பல், அதை பரப்பி அதுக்கு மேலே தான் வந்து இந்த மஞ்சள் பாவையை வந்து வைக்கணும், சரிங்களா? மஞ்சள் பாவையை வச்சு வச்சுருக்கணும். நீங்கள் அந்த மந்திரம் உச்சரிக்கவே என்ன ஆகணும் கேட்டிங்கன்னா, அந்த விளக்கு ஒளியிலிருந்து அந்த சின்னகனி யட்சினிய தேவியானது வந்துட்டு என்ன ஆகணும் கேட்டிங்கன்னா, பிரசன்னமாகி அது ஒரு
இரண்டு மூன்று வினாடிகள் தான் அது நிற்கும், சரிங்களா? அப்போவே நான் ஒன்று கேட்டிங்கன்னா, அந்த நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற அந்த மஞ்சள் பாவை இருக்கு இல்லைங்களா, அந்த பாவைக்குள்ளே சல்லுன்னு உள்ளே இறங்கிடும், சரிங்களா? ஏன்னா அந்த இரண்டு மூன்று வினாடிகள் வந்துட்டு உங்களுடைய மனசு வந்து சஞ்சலப்பட்டுறக்கூடாது. சஞ்சலப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு இதில் கொண்டு போய் விட்டுரும், சரிங்களா? பல சிக்கல்கள் ஏற்பட்டுரும். அது உள்ளே இறங்கின உடனேயே வந்து என்ன ஆகுனு கேட்டிங்கன்னா, இந்த மஞ்சள் கிழங்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, டக்குனு எந்திரிச்சு நின்றும். எந்திரிச்சு நின்ன உடனே நீங்கள் வந்து இந்த மந்திர உச்சாரணங்களை வந்து நிறுத்திடவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே. மந்திரம் உச்சரிச்சுட்டே தான் இருக்கணும், மனசு ஒரே முகத்தோடு மந்திரம் நீங்கள் உச்சரிக்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட வந்து பேச ஆரம்பிக்கும். பேச ஆரம்பிக்கிறப்போ நீ எதுக்காக என்னை கூப்பிட்ட, என்ன வேலையாகணும் அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஆகணும், நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போவெல்லாம் நீ வரணும், உனக்கு நான் இதெல்லாம் நான் செஞ்சு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கிட்ட வந்துட்டு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கணும், சரிங்களா? ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அப்போருந்து நீங்கள் வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு வேலையை ஆகணும் அதை வச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு அதை வந்துட்டு அதுக்கான மந்திரத்தங்களை அதுக்கான மந்திரங்கள் நீங்கள் உச்சரிக்கிறப்போ அது வந்துட்டு உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன என்ன வேலைக்காக அழைக்கிறீங்களோ அந்த வேலையை வந்து செஞ்சு தரும், சரிங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து இந்த விஷயம் இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறது இந்த மாதிரி நிறையா வேலைகள்லாம் செய்யலாம். அதுக்கெல்லாம் வந்து நல்லா அருமையாக செஞ்சு கொடுக்கும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், ஒரு விஷயத்தை வந்து முறையாக குருவினுடைய அனுமதி பெற்று தான் செய்யணும். இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து இந்த ஆர்வக்கோளாறுத்தனமாக போய் பண்ணக்கூடாது. எனக்குமே அதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதுதான். இந்த மாந்திரிகம் இதில் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருந்தால் அப்படின்னா மட்டும்தான் நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் பழக முடியும். இதை வந்து முறையாக வந்துட்டு ஒரு குருக்கிட்ட நம்ம வந்து அனுமதி வாங்கணும். இந்த மாதிரி இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ள. எடுத்த உடனே ஒரு சித்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறக்காக நம்ம பிரியோகப்படுத்தி பார்த்தோம்னா அதனால் வந்துட்டு பின்விளைவுகள் வரும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு அவங்களுடைய கர்ம வினைகள் வந்துட்டு அதை வந்து செய்கிறதுக்கு விடாது. அப்படியே செஞ்சாலும் அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பலன் கிடைக்காம போகும். அதனால தான் நாங்கள் சொல்கிறது ஒரு முறையாக வந்து குருகிட்ட வந்து இந்த மாதிரிலாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான முறையாக அனுமதிகள்லாம் வாங்கி, ஏன்னா இப்போ மாந்திரிகத்தை பொறுத்த முறையிலையும் ஒரு வேலை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதற்கான அனுமதி இங்கே ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா இங்கே குருவரல் திருவரல் இல்லாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே வர முடியாது இந்த மாந்திரிகத்துக்குள்ளே. அதாவது வந்து ஒன்று குருவினுடைய அனுமதி பெற்றிருக்கணும், அப்படியும் இல்லையா கடவுளோட அனுமதி பெற்றிருக்கணும். இந்த ரெண்டு அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி சித்தர் கலைகளில் நீங்கள் உள்ளே வர முடியாது. நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறது, சரிங்களா? இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்து செய்ய முயற்சிக்க கூடாது. இது முறையாக வந்துட்டு ஒரு குருகிட்ட வந்துட்டு அனுமதி வாங்கிட்டு, ஏன்னா இப்போ நான் சொல்கிற நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற வீடியோ பதிவுகளெலாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த மாந்திரிக ஒரிஜினலாக மாந்திரிக தொழில்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தில் இருந்தது, சரிங்களா? ஏன்னா அனுபவத்தில் இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது இந்த நான் சொல்கிற மாதிரி தான், இந்த தெய்வ தேவதை தெய்வங்களுக்கு மட்டும்தான் நம்ம 16 நாள் வந்து விரதம் பிறந்து சுற்றி வரணும். தேவதைகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரே நாள் தான். அந்த மாதிரி தான் வந்துட்டு தொழில் வந்து செய்யணும், சரிங்களா? சும்மா இந்த தேவதைகளுக்கு போயிட்டு நான் 16 நாள் விரதம் இருக்கிறேன், 48 நாள் விரதம் இருக்கிறேன், 90 நாள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து யாருக்குமே அதெல்லாம் சித்தியெல்லாம் ஆனதெல்லாம் சரித்திரமே கிடையாது, சரிங்களா? அதனால் அது நம்ம பேச வேணாம், அதெல்லாம் வேறு டாபிக், சரிங்களா? அது வேறு ஒரு லைனில் போயிட்டுருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறது, சரிங்களா நண்பர்களே? இதை நீங்கள் முறையாக ஒரு குருகிட்ட அனுமதி வாங்கிட்டு அவர்கிட்ட முறையாக கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்களை வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் நல்ல ஒரு தகவலோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இனி அடுத்தடுத்து போடக்கூடிய அதிக அற்புத தகவல்கள் கொண்ட ஆன்மீகம் மாந்திரீகம் தாந்திரிகம் ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் கொண்ட வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், சரியா நண்பர்களே? சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய, குரு வாழ்க குருவே துணை.